நடிகராக திரையுலகில் கால்தடம் பதித்து சிறந்த இயக்குநராகவும் தன்னை முத்திரை பதித்த திரைக்கலைஞர், அதோடு நின்றுவிடாமல் ஓவியர், இலக்கிய ஆர்வலர், வாசிப்பாளர் என்ற பன்முகங்களை கொண்ட பெருமதிப்புக்குரிய திரைக்கலைஞர் பொன்வண்ணன் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன். வணக்கம். காலத்தினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் முழுமையாக இந்த பூவுலகின் நண்பர்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஒரு 4 மாதத்திற்கு முன்னால் 3 தலைப்புகளில் இதில் எந்த தலைப்பை என் புத்தகத்திற்கு வைக்க வேண்டும், கவிதை தொகுப்புக்கு வைக்க வேண்டும் என்று கூறுங்கள் நண்பர்களே. இப்படித்தான் எனக்கு ஒரு அறிமுகமானார் மௌனன் யாத்ரிகா. அந்த 3-ல் நான் டிக்கடிச்சது நொதுமலர் கண்ணீர். இது முகநூலில் நடந்த ஒரு நட்பு. அவர் முகம் நான் பார்த்ததில்லை. அதற்கு முன்னால் அவரை பற்றி, அவர் எழுத்து பற்றி, இலக்கியம் பற்றி எதுவும் தெரியாது எனக்கு. உண்மையை சொல்ல போனால் நேரில் இன்று தான் அவரை நான் பார்க்குறேன். ஆனால் நொதுமலர் கண்ணி ஒரு இயல்பிலேயே எனக்குள்ள ஒரு க்ளோஸாக வந்துருச்சு. ஏன்னா நான் தேர்வு செய்த ஒரு பெயர் அவர் ஒரு புத்தகத்திற்கு வைத்திருக்கிறார் என்று நானாக சந்தோஷப்பட்டு கொண்டேன். அன்னைக்கு முகநூலில் இருந்தக்கூடிய பல நண்பர்களும் அந்த பெயரை தேர்வு செய்திருந்தார்கள். அவர் அதை முடிவுக்கு கொண்டு வந்தார். அதுக்கு பிறகு ஒரு நாள் என்னுடைய மெசேஜ் பாக்ஸில் இதுபோல் ஒரு புத்தகம் வெளியீட்டுக்கு வர முடியுமா என்று கேட்டிருந்தார். நான் பெரும்பகுதி அந்த மெசேஜ் பாக்ஸை வந்து தவிர்த்துக்கிட்டே வருவேன். அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் ஒரு தகவலை போட்டிருந்தேன், எப்பா இதை போட்டு எனக்கு நேரத்தை இது பண்ணாதீங்க, ரொம்ப சிரமமாக இருக்குது, அதனால் நான் தவிர்த்துறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே மறுநாள் இவருடைய அந்த தகவல் இருந்தது. உடனடியாக நான் தொடர்பு கொண்டு பேசும்போது நேரம் சந்திப்பு எல்லாம் தீர்மானிக்கும் போது அவருடைய உறவுகளில் யாரோ ஒருவர் தவறிவிட்டார் என்ற ஒரு காரணத்துக்காக அந்த சந்திப்பு நிகழாமல் போயிடுச்சு. ஆனாலும் இந்த தேதியில் நான் வருகிறேன் என்று நான் வாக்கு தந்தேன். உடனடியாக புத்தகத்தை என்னுடைய ஓவிய நண்பர் அவர்களிடம் கொடுத்து அனுப்பியிருந்தார். அதை நான் படப்பிடிப்புக்கு எடுத்து சென்றேன். அங்கே தவற விட்டுட்டான் என் உதவியாளர். திரும்பவும் நான் அவர் அந்த புத்தகத்தை கேட்டு வாங்கி, கவிதை தொகுப்பை கேட்டு வாங்கி படித்தேன். பொதுவாக நான் புத்தகங்கள் படிக்கும்போது அது இலக்கியமாக இருக்கட்டும் அல்லது வரலாறாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அடிக்கோடு இடுவது என்னுடைய பழக்கம். அந்த புத்தகத்தை திருப்பி எடுக்கும்போது ஒட்டுமொத்த புத்தகத்தையும் மறுபடியும் நாம் தேடாமல் எது அடிக்கோடு இட்டமோ, படிக்கும்போது எனக்கு என்ன உணர்வுகள் தோணுச்சு, எதெல்லாம் முக்கியம் தோணுச்சோ அதெல்லாம் நான் அடிக்கோடு இட்டுக்கிட்டே வருவேன். அது பிற்பாடு நான் அதை மட்டும் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறதுக்கு வசதியாக இருக்குமேன்னு நினைப்பேன். அப்படி என்னுடைய நூலகத்தில் இருக்கிற எந்த புத்தகத்தையும் எடுத்தால் அதில் அதிகமான அடிக்கோடிட்ட புத்தகமாக நொதுமலர்கண்ணி இருப்பதாக நான் நினைக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா கவிதை என்பது தமிழ் பிரபா சொன்னது போல், அவர் நம்ம நண்பராக ஈழத்து கவி எழுத்தாளராக சொல்வது போல், எனக்கு அவருக்கு அது ரொம்ப நெருங்கியதாக இருக்குது, இவருக்கு தூரமாக இருக்குது. தூரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன உதாரணங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு அவர் ஆரம்பத்தில் எழுதின ஒரு கவிதையை தவிர அவர் சொன்ன உதாரணங்கள் அத்தனையும் மிக அழகாக அவர் கவிதையை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு கலைஞனாக இருக்காருங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அப்படி எனக்கு கவிதை என்பது ரொம்ப தூரம், உண்மையிலுமே தூரம், அவர் போல் நான் சொல்ல முடியாது. 1980களில் எனக்கு ஒரு புத்தக படிப்புகளும் இலக்கியம் சார்ந்த அறிமுகமும் கிடைக்கும்போது 2 கவிஞர்கள் எனக்கு அறிமுகமானார்கள். 1 வைரமுத்து, 2 மேத்தா. வைரமுத்தையும் மேத்தாவையும் நான் என்னுடைய கல்லூரி நாட்களையும் ஆரம்ப காலங்களில் வந்து நான் பார்க்கும்போது, இன்று சன் தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய தூரன் கந்தசாமி என்னுடைய நெருங்கிய நண்பன், என்னுடைய பள்ளி தோழன், அவன் கவிதைகள் வந்து ரொம்ப அழகாக எழுதுவான். அதே சமயத்தில் அவன் எழுதுகிறானே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் விகடகவின்னு ஒரு கையெழுத்து பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தேன். நான் தான் ஆசிரியங்கிற திமிரில் நான் அதில் கவிதையெல்லாம் எழுதுவேன். இன்றும் அந்த கவிதைகளை எல்லாம் யோசித்து பார்த்தா இவர் தமிழ் பிரபா சொன்னதை விட மிக மோசமான கவிதைகளாக அதை நான் உணர்றேன். தூரன் கந்தசாமியினுடைய கவிதைகள் அவ்வளவு, இன்றைக்கும் அந்த புத்தகத்தை நான் புரட்டும்போது அவனுடையது 30 வருடங்களுக்கு முன்னால் எவ்வளோ அழகாக எழுதியிருக்கான், எவ்வளவு ஒரு திறமையானவன் அப்படிங்கிறது இன்னும் உணர முடியுது. அதுக்கு பிறகு கவிதை என்பதை நான் தொடவே இல்லை. அதுக்கு பிறகு படிப்பு, எழுத்துக்கள் அப்படின்ட்டு அப்படி போயிட்டான். திரைத்துறைக்கு வந்த ஓவியனாக வந்த அப்படியே காலங்கள் நகர்ந்துருச்சு.
அந்த காலகட்டத்தில் எனக்கு அறிமுகமான எனது நெருங்கிய நண்பன் அறிவுமதி. அறிவுமதியும் நானும் தொடர்ச்சியாக ஒரு 4-5 வருடங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய காலங்கள் இருந்தது. அங்கே அறிவுமதி, பழனி பாரதி இருவரும் எனக்கு நெருங்கிய நண்பர்களாக, கவிஞர்களாக எனக்கு அறிமுகமானாங்க. அப்போது அறிவுமதியினுடைய எழுத்தில் தான் கவிதை வந்து, அப்போ புதுக்கவிதையாக அறிவுமதி அதை கொடுக்கக்கூடிய விதம், ஒரு மண்ணும் மண் சார்ந்த விதத்தில் அந்த கவிதை இருந்தது. எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது அது. நான் ஒரு ரசிக்கக்கூடியதாகவும் எளிமையாக எனக்கு புரிஞ்சது. அதே சமயத்தில் அது ஒரு இலக்கிய தன்மையோடு எனக்கு அறிமுகமாச்சு. இலக்கியம் எனக்கு தெரியாது, சங்க இலக்கியம் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு பாமரனுக்கு படிக்கும்போது சங்க இலக்கியமான வார்த்தைகளே அது எளிமையாக தந்தது. அது உயரமாக இருந்தது, ரொம்ப அது புதுமையான ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருந்தது, ரொம்ப ஆச்சரியம். அதுக்கு பிறகும் நான் அந்த கவிதை தொகுப்பு அந்த ஏரியாவிலேருந்து விடுபட்டுவிட்டேன். 20 வருடங்கள் ஆயிடுச்சு, எனக்கு கவிதையோட எந்த தொடர்புமே இல்லை. விழாக்களுக்கு போனதில்லை, புத்தகங்கள் கொடுப்பாங்க, பலதையெல்லாம் படித்தது கூட கிடையாது. உண்மையை சொல்லப்போனால் 20 வருடங்களுக்கு பிறகு நான் படித்த புத்தகம் கவிதை தொகுப்பு நொதுமலர் கண்ணி தான். படித்த உடனே படிக்க அந்த புத்தகத்தை பற்றி நிறைய எனக்கு பேசணும்னு இருக்குது, நிறைய பேசணும். அது ஒரு கவிஞர்கள் பார்வையிலேயோ அல்லது இந்திரன் சார் சொன்னது போல் விமர்சன பார்வையிலேயோ அல்ல, ஒரு படைப்பாளியாக. நான் ஒரு திரைத்துறை சேர்ந்தவனாக இருப்பதாலும், ஒரு இயக்குனருடைய தன்மையோடு இருப்பதனாலும், அதோடவே ஒரு ஓவியனாகவும் அடிப்படையில் இருப்பதனாகவும், நான் அந்த கவிதையை படிக்கும்போது ஒரு காடோடி முதலில் பூவுலகின் நண்பர்கள் என்று என்னை ஒரு காட்டுக்குள் அழைத்து செல்கிறார். அந்த காடு எப்படி இருக்கும் என்பதை அவர் விவரிக்கிறார். வா, உங்களை இந்த காட்டுக்கு அழைத்து செல்கிற, வாங்க அப்படின்னு ஒரு காடோடி கூட்டிகிட்டு போனான். இது சேரில் இந்த இடத்துல பார்த்தீங்களா, டயரில் வந்து மண், காரினுடைய லாரியினுடைய தடம் பதிஞ்சிருக்கு, அழுத்தமாக பதிஞ்சிருக்கு, நிறைய மரங்களை வெட்டி ஏற்றிட்டு போயிருப்பான் போல இருக்கு. அந்த அழுத்தத்தில் மரம் வெட்டப்பட்டிருக்குங்கிறத சொல்கிறார். அதுக்கு அடுத்தது அப்படியே நகர்ந்து போகும்போதே சொல்கிறாரு, இந்த மலத்தினுடைய வாசனைகளே இல்லை அப்படின்னா, மலம் வாசனை இல்லை அப்படின்னா அந்த இடத்துல மிருகங்கள் இல்லைன்னு அர்த்தம். அதை பதிவு பண்ணுறாரு, மிருகங்கள்லாம் போயிருச்சுன்னு நினைக்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, நான் புல்லாங்குழல் செய்வதற்காக ஒரு இசை, அந்த இசை இங்கே கேட்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணுறார். இப்படி எல்லாம் சொல்லிட்டு இந்த காடு வந்து வேண்டாம், இந்த காடு மனிதர்களால் அழிக்கப்பட்டிருக்கு, இங்கே வந்து ஓலம் சவுண்டு கேட்குதுங்கிறார். எது வெட்டப்படாமல் இருக்கக்கூடிய மரங்கள் வெட்டப்பட்ட மரங்களுக்காக ஓலம் இடுது, அது அழுகுது, அது வந்து ஐயோ அது அந்த ரொம்ப அதனால் தாங்க முடியல, என் காது அடைக்குது, வா வா நம்ம போயிடலாம், சீக்கிரம் காட்டு விட்டு வெளியே போயிடலாம், வா வா வா, நீங்கள் வாங்க நீங்கள் வாங்கன்னு நம்மளையும் சேர்த்து கூப்பிட்றாரு. வெளியே கூப்பிட்டு நகர்த்தி அந்த காட்டை விட்டு நம்மளை வெளியே தள்ளுறார். தள்ளிட்டு சொல்கிறாரு, ஒரு புல்லாங்குழல் தக்கை போல் அந்த இடத்துல மரணமாய் கிடக்கு. அந்த வார்த்தையை அழகாக பதிவு பண்ணுறார். ஒரு புல்லாங்குழலை அந்த தக்கை என்று அவர் பதிவு பண்ணிட்டு அதில் சொல்கிறாரு, ஒரு மரணம் இசையினுடைய மரணமாக பதிவு பண்ணுறார். அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, வெறும் கவிஞன், ஒரு கவிஞன் கவிஞனுக்கான வார்த்தையை மட்டும் அங்கே பதிவு பண்ணலை, கவிதையோட ஒரு ஓவியனா எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த புல்லாங்குழலை, அந்த மரணம் அடைஞ்சிருக்கிற அந்த புல்லாங்குழலை தக்கை என்று சொல்லக்கூடிய புல்லாங்குழல் அதே மரம்தான், அது வந்து முழுமையாகும்போது புல்லாங்குழலாக இருக்கு, அதுக்குள்ள ஒரு காற்று போகுது, அந்த காற்று இசையா மாறுது, ஆனால் அதுவே வெட்டப்படும் போது தக்கையா மாறுது, அது மரணம், இசையின் மரணம் என்கிறார். இதை விட ஒரு கவிஞனுக்கு ஒரு ஓவியமாக வரையக்கூடிய ஒரு கண்டென்ட்டை யார் கொடுக்க முடியும்? ஒரு ஓவியனாக எனக்கு அந்த அதை பதிவு பண்ணணும். அதை வரைஞ்சோம்னா அது ஒரு கிளாசிக்காக இருக்கும், மிகப்பெரிய பெயிண்டிங்காக வரையலாம், என்ன டூல்ஸில் வேணாலும் வரையலாம், அக்ரலிக்காவோ ஆயில் பெயிண்டிங்காவோ எதுவாகவும் வரையலாம். இதை ஒரு இசை மொழியாக நீங்கள் எடுத்துக்கிட்டு வாங்க. ஒரு நடனம் பயிலக்கூடியவன், இந்த நான் இப்போ சொன்ன இந்த சூழ்நிலையவே ஒரு நடனம் பயிலக்கூடியவனை வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ண சொன்னீங்கன்னா, அவன் மரமாக பண்ணலாம், ஆட்களாக பண்ணலாம், அல்லது வந்து ஒரு மரணமாக பண்ணலாம், ஒரு இசையினுடைய மரணம், மரத்தினுடைய மரணம் எல்லாமாகவும் அவன் பர்ஃபார்ம் பண்ணலாம். இதை ஒரு கேமராமேனுக்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா, அவன் அதை வந்து விஷுவல் படுத்துகிற விதம், ஒரு மரம் வெட்டப்படு, மரத்தை வெட்டினது காட்டவே இல்லை ஆனால் அத்தனையும் உணர்த்துறார், எதுவுமே நேரடியாக சொல்லப்படலை. அப்போது ஒரு கவிதை அனைத்து கலைஞனுக்குமான ஒரு விஷுவல்ஸை கிரியேட் பண்ணுது, பாதிப்பை தருது. இந்த முதல் கவிதை எனக்குள்ள அந்த முதல் கவிதை அப்படி கூட உட்கார வச்சது பாருங்க. அதுக்கு பிறகு நான் அதற்குள்ளேயே பயணித்தேன், அதுக்குள்ளேயே பயணித்தேன்.
பயணிச்சா ஒரு ஆட்டு இடையனுடைய கொம்பில் இயல்பாக வந்துவிட்டு அமரும் பட்டாபூச்சி போல். பயமெல்லாம் கிடையாதாங்க. அது ஒரு குச்சிங்கிறது ஒரு பறவைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அது விரட்டுறது, அடிக்கிறது, பயப்படுறது. அது கொம்புல உட்காரும், மரத்தில் உட்காரும். ஆட்டினுடைய ஆட்டிடையினுடைய கொம்பு என்பது சீவி கையெல்லாம் அதை பிடித்து பிடித்து அது வழுக்களோடு இருக்கக்கூடிய ஒரு கொம்பு. அந்த கொம்பில் இயல்பாக வந்து அமருது ஒரு பட்டாம்பூச்சி. அங்கே ஒரு ஆட்டிடையன் அழகாக ஒரு குடிசையில் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அந்த காட்சி அமைப்பு இப்படி ஒவ்வொரு கவிதையிலும் ஒரு ஓவியத்தன்மையும் ஒரு இசைத்தன்மையும் ஒரு வித நடனத்தன்மையும் அனைத்தும் கலந்து மொழி கலந்து ஒரு பயணம் இருக்கு. இது முதல் பார்வையாக என்னை பயணிக்க வச்சுக்கிட்டே வருது. இரண்டாவது, எனக்கு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது. என்னுடைய சிறுவயது ஈரோடு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமம் எப்படின்னா மூன்று போகமும் விளையக்கூடிய கிராமம். காவிரி, காளிங்கராயன் வாய்க்கால், பவானி, லோயர் பவானி, இதற்கு இடைப்பட்ட நிலப்பகுதி. இது கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர் அளவுக்கு அப்படியே பறந்து கோயம்புத்தூர் பொள்ளாச்சியிலிருந்து அப்படியே வந்து ஈரோடு கரூர் அப்படியே போய் திருச்சி வரையிலும் போகக்கூடிய இந்த ஒரு பெல்ட். இந்த இடத்துல நான் வந்து முழுகி முழுமையாக ஒரு நல்ல பசுமையான வாழ்க்கை சூழ்நிலையில் வளர்ந்தவன். ஒரு சூழ்நிலையில் நான் வந்து அப்படியே கள்ளக்குறிச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற தியாக துருவம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ வேண்டிய அளவுக்கு என் குடும்ப சூழ்நிலை ஏற்பட்டது. அது எப்படின்னா மலையே மலை பார்த்த பூமி, மானம் பார்த்த பூமி. அது மழை பெஞ்சாதாங்க. அங்கே பயிர்கள் எப்படி இருக்கும்னா நெல் பயிரே கிடையாது. சோளம், கம்பு, கேழ்வரகு, தட்டப்பயிர் இப்படியான மானாவாரி பயிர்கள் தாங்க. அதே போல் நிலங்கள் அத்தனையுமே வந்து ஒரு குணாதிசயம் உள்ள நிலங்கள் கிடையாது. கரிசல் மண் இருக்கும். அந்த கரிசல் மண்ணுக்கு வேர் பிடிக்கிற மண், மழைக்காலங்களில் அது சீரலாக இருக்கும். மணல் பகுதி இப்படி கலந்த ஒரு பரந்த ஒரு பகுதி. அந்த வாழ்க்கை முறை எனக்கு பலவிதமான அனுபவங்களை தந்திருக்கு. அதுதான் எனக்கு பிற்காலத்தில் சாகித்ய அகாடமி புத்தகங்களையோ நேஷனல் புக் ட்ரஸ்ட் புத்தகங்களையோ அல்லது ஒரு சோவியத் ரஷ்யன் புத்தகங்களையோ படிக்கக்கூடிய ஆர்வத்தை தூண்டுவதற்கு அந்த வாழ்க்கை முறை எனக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது. ஏன்னா அதை படிக்கும்போதே என்னுடைய வாழ்க்கையில் நான் லேண்ட்ஸ்கேப்னோடு என்னை தொடர்புகளில் அது ஈடுபடுத்திக்கிட்டே இருந்தது. அப்போது ஒவ்வொரு கவிஞர் ஒவ்வொரு பார்வையாளனுக்கும் அந்த வாழ்க்கை முறை வாழ்ந்தாத்தான் அது வந்து உண்மையாக உள்ள வாங்க முடியுமா அப்படின்னா கிடையாது. இப்போ நான் கடலை பற்றி நான் படித்ததில்லை, கடலை நான் பார்த்தது கூட கிடையாது. ஆனால் சாண்டில்யனுடைய ஜலதெய்வம் கடல்புறா படிக்கிற காலகட்டத்தில் நான் வந்து சாண்டில்யனுடைய அந்த களத்தோ அந்த அந்த கப்பல்களோடவே நான் பயணிச்சிருக்கேன். ஆனால் கடல் பார்த்ததே இல்லை. அது நான் ஒரு விஷுவல் படுத்தினேன். திருப்பி வந்து நான் வந்து ஒரு வளர்ந்த காலகட்டத்தில் பார்த்தா அதே போல் இருக்குது. எதெல்லாம் பார்க்காமல் நான் விஷுவல் படுத்தணும்னோ அது நான் திருப்பி வந்த பிறகு அதை விட்டு மாறவே இல்லை. அது அப்படி தான் இருந்திருக்கு. அப்போ ஒரு பொருளை நீங்கள் பார்க்கலினாலும் கூட ஒரு எழுத்தாளன் அந்த பொருளை பார்க்காமலே அவனுக்கு அதை உணர்த்தி விட முடியும். அதுதான் மிக சிறந்த எழுத்து. அப்படி எனக்கு இந்த வாழ்க்கை முறையும் சேர்ந்து எழுத்தும் அதை உணர்த்தும் போது இன்னும் கூடுதலான ஒரு அனுபவம் கிடைக்குது. அப்படி நொதுமலர் கண்ணி படிக்கும்போது ஒரு மண்ணும் ஒரு எழுத்தும் அதில் இருக்கக்கூடிய மக்களும் இரண்டு தொடைகளுக்கு நடுவில் மாட்டியிருக்கக்கூடிய அம்மி கல்லினுடைய கல்லில் இருக்கிறது என் தாயின் நம்பிக்கை, தன் என் அப்பனுடைய உயிரை மீட்டெடுத்து விட முடியும் என்று. வேற ஒன்றும் சொல்ல, ஒரு அம்மா அப்பன் படுத்துட்டான், உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டான். எங்கள் வீட்டில் எப்பவும் சொல்லுவாங்க அதுக்கு பேர் வந்து எல்லா பச்சிலையும் எங்கள் அம்மா பறிச்சுக்கிட்டு வந்து அந்த வெங்காயம் எங்கேயும் வச்சு அதுக்கு பேர் வந்து செலவு ரசம்னு சொல்லுவாங்க. செலவு ரசம் அதில் என்னென்னா எல்லாமே சேர்த்துவாங்க. சேர்த்து அதை அம்மிக்கல்ல அரைச்சி அதெல்லாம் பண்ணி வச்சு இன்னும் சொல்ல போனால் விளக்கெண்ணெயெல்லாம் கொடுத்து குடிச்சு முடிச்சு வரும். அந்த ரசத்தை ஊற்றுவாங்க. அந்த ஈவினிங் வந்து அந்த ரசம் கொடுப்பாங்க. அந்த ரசம் என்பது ஒரு ஹெல்த், நெஞ்சில் வந்து சளி கட்டிக்கிறது அல்லது கடுமையாக உழைக்கிற ஒரு கணவனுக்கு மனைவி அரைச்சி கொடுக்கூடிய விஷயம். அது எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மா செஞ்சதை நான் பார்த்துருக்கேன். இவர் அந்த வார்த்தையில் அதை சொல்லும்போது அந்த அதை சொல்கிறது இப்போ நான் கதையாக சொல்கிறேன். ஆனால் அது கவிதையை சொல்லும்போது இரண்டு தொடைகளுக்கு நடுவில் பிடிபட்டு இருக்கக்கூடிய அம்மிக்கல்லில் இருக்கிறது கணவனை மீட்டெடுத்து விட முடியுங்கிற நம்பிக்கை. வேற ஒன்றும் சொல்லவர். அப்போது ஒட்டுமொத்த கண்டென்ட்டையும் அதை என்ன விஷுவல் படுத்த முடியும். ரெண்டு தொடைக்கடையில் ஒரு அம்மிக்கல், அதில் வந்து பச்சளியும் மஞ்சளும் கலந்து ஒரு கலவை, அம்மா உட்கார்ந்துருக்கிற கைப்பிடி, அது அதோடு சேர்ந்து நான் வரைய முடியும். அப்போ அது விஷுவல் படுத்தும்போது அது ஒரு அழகாக மாறுது. இப்படி அவருடைய தொடர் இந்த கவிதைகள் அத்தனையும் இப்படி அடிக்கோடிட்ட விஷயங்கள் நிறைய என் வாழ்க்கையோடு அது தொடர்புடைய விஷயம் என்பதால் எல்லாமே எனக்கு வந்து விஷுவலாக மாறுது. ஈரத்து வயலில் இருக்கக்கூடிய
தண்ணியில் வந்து நிழல் ஈரம்படுது அப்படின்னா நான் எப்படி தண்ணிங்கிறது காட்டும் போதே தண்ணி வரைஞ்சிடுறேன், நிழல் ஈரம்படுதுன்னு நிலத்தை எப்படி நான் ஈரமாக வளைய முடியும், அது கருப்பு ஆல்ரெடி கருப்பாக இருக்கும், அது தண்ணியில் கிடக்கு, அதுக்கு மேலே அது ஈரமாக இருக்குதுங்கிறத நான் எப்படி உணர வைக்க முடியும், எனக்கு அது விஷுவல் படுத்துறதுக்கு பிடிபட மாட்டேங்குது. அவர் ஐயா ஒரு ஓவியனுக்கு சவால் இடுறார், ஒரு கேமராமேனுக்கு அது ஒரு சவாலாக மாறுது. இப்படி அவ ஒரு பெண்ணினுடைய காமத்தை சொல்வதாக இருக்கட்டும், அல்லது மண்ணினுடைய குணாதிசயத்தை சொல்வதாக இருக்கட்டும், மனிதர்களுடைய வாழ்க்கையை சொல்வதாக, நேரம் மிகப்பெரிய அளவுக்கு நேரம் பயன்படுத்தியிருக்கார், இரவு பகல் அந்த தனிமை. ஒரு பரந்த நிலப்படி ஒரு கேமராமேன் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு முகச்சாயல் ஒரு ஒரு முகத்தினுடைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது டைட் லென்ஸ் போட்டு இப்படி எடுப்பார். ஆனால் அதுவே ஒரு மிகப்பெரிய லேண்ட்ஸ்கேப், நீங்கள் வந்து ஒரு 400-500 வண்டி வருது சார், தூரத்துலேருந்து வண்டி வருது சார் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணுவார், நம்ம நிற்கிற பார்வையிலிருந்து கேமரா வைக்க மாட்டார், பெரிய ஹைட்டு தூக்கி அதுக்கு ஒரு ஒய்டு லென்ஸ் போட்டு அது மேலே இருந்து ஸ்கையும் பூமியும் கலந்து அப்படியே கீழே இருக்கும்போது அது தூரத்துலேருந்து வருதுங்கிற உணர்வை அந்த கேமரா அதன் மொழி மூலம் தருவது கேமராமேனுடைய வேலையார். அதை எழுத்தில் இவர் எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணுறார், எங்கே லென்ஸை மாற்றணும்னு அவருக்கு தெரியுது, டைட்டாக சொல்கிறாரு, டைட்டாக அந்த என்ன சொல்கிறாரு, அந்த சேறுகள் படிஞ்சு போய் ஈரத்தில் இருக்கிற புடவையை கழட்டி போடுறாராம், அந்த போடுற கழுத்தின புடவைகளுக்கு இடையில் இருக்கிறது இடுப்பினுடைய மடிப்புங்கிறார். அது புடவை சுருங்கி போச்சு முடிஞ்சு போச்சு, ஆமாம் கசங்கனா கட்டுனா கசங்கனா தான் செய்யும், அந்த கசங்களில் இருக்கிறது அவளுடைய இடுப்பு மடிப்பு. இப்போது எனக்கு அது விஷுவலாக மாறுது, டைட் பண்ணுறாரு, தொடையை டைட் பண்ணுறாரு, காலை டைட் பண்ணுறாரு, வளையலை டைட் பண்ணுறாரு, திடீர்னு ஒயிட்டுக்கு வர்றார். அப்போ ஒரு கேமராமேனுக்கான ஒரு கிரியே அது அது அந்த அந்த அவனை தூண்டுவதற்காக அந்த எழுத்து இருக்கு. இப்படி எனக்கு தெரிந்த வரையில் எல்லா விதத்திலையுமே இந்த கவிதை ஒரு 20 வருடம் கழித்து நான் படிக்கும்போது ஏண்டா மாட்டினேன்னு இல்லாமல் திருப்பி திருப்பி தொடர்ச்சியாக படிக்கக்கூடிய அளவிற்கும் இந்த விழாவில் ஆத்மார்த்தமாக நான் கலந்து பேசுகிறேன். மௌனம் யாத்திரிகாவை முகஸ்துதிக்காகவோ அல்லது ஏண்டா இப்போ நண்பன் ஒரு புத்தகம் போட்டவனை பாராட்டணுமேங்கிறதுக்காகவோ, இல்லை கூப்பிட்டுட்டாரு வேறு வழி இல்லை என்பதற்காகவோ, இல்லை இது போன்ற இலக்கிய கூட்டங்களை அடிக்கடி பேசி என்னை புதுப்பித்து கொள்ளணுங்கிறதுக்காகவோ, அல்லது கவிதை நானும் கவிதை தெரிந்தவன் அப்படின்னு என்னை காட்டிக்கிறதுக்கோ, எதுக்குமே இந்த இடத்துக்கு நான் வரல. நான் முழுமையாக இந்த புத்தகத்தை ரசித்தவன் என்ற முறையில் முழுமையாக இந்த இடத்தில் இந்த பேச்சை நான் பதிவு செய்கிறேன். மிக மிக நன்றி நீங்கள் இந்த நேரத்தில் என்னை கேட்டதுக்கு. வணக்கம்.